உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஆர்யா மற்றும் யோகி பாபு நடிக்கும் அரண்மனை 3 அக்டோபர் 14 முதல் சுவையான கருப்பட்டி மைசூர் பாக் நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் .com ல சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி பக்கா பேக்கிங் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க நேட்டிவ் ஸ்பெஷல் .com மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட் ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் சந்தோஷமான இடத்துல நாம் இருக்கிறத விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிறவன்ட்டு வந்து இறைவனை தேடி நம்ம போகாமல் நம்மளை தேடி இறைவன் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ரசிப்பு தன்மை தான். ஒரு சில இடத்துல நிறைய நடக்காது கிடைக்காது வேற. நம்மளாம் சில மேடையில் பார்த்தீங்கன்னா உடல் மனம் உயிர் இந்த மூன்றும் சீராக இயங்குவதற்கு ஒரு கருவி இருக்குன்னா அது சிரிப்பு அப்படிவாங்க. ஆனால் ரசிப்பு தன்மையில் சிலர் வேதனையோட நல்ல நகைச்சுவை நல்ல ஜோக் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி சம்பூர்ணமாக எனக்கு கதை கட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பேன். இப்படியே தான் அரை நேரமாக அசையாமல் எந்த ரியாக்ஷன் இன்னும் சொல்லுது அருந்ததி படம் பார்த்த மாதிரி மூஞ்சிட்டில் உட்காந்து பதபதப்பாக பார்த்துக்கிட்டு நம்மளும் ஜோக்கே மறந்து போயிடும். அப்படியெல்லாம் ஒரு மத்தியில் ஒரு குரங்கு மரத்தில் உட்காந்துருந்துச்சு, கீழே ஒரு சிங்கம், வா வா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஆமாம் இப்படி சொல்லி தான் எங்கள் பெரிய பெண்ணு தின்று முழுங்கிட்டு போயிட்டேன், அதே மாதிரி என்னையும் கூப்பிட்டு முழுங்கலான்னு பார்க்குறியா. நான் அதை அப்போ செஞ்சதுங்க, இப்போ நம்ம நண்பர்கள் இப்போ எதுக்கு ஒன்று கொண்டு விரோதியாக இருக்க, அது எப்படி உன் பேச்சு நம்புறது? சரி நான் கீழே வரேன், உன் பல்லப்புறம் பிடிங்கிரு, உன் கையை கட்டிக்க காலை கட்டிக்க, அதே போல் சிங்கம் செஞ்சிருச்சு. குரங்கு கீழே இறங்கி வந்துச்சு, சிங்கம் சொல்லுது அதான் கீழே வந்துட்டே இல்லை, நான் தான் பல்ல பிடிங்கிட்டே இல்லை, அப்புறதுக்கு விட விடன்னு நடுங்கிற ஒரு மாதிரி வேர்க்குது உடம்பு, அதில் முத முத ஒரு சிங்கக்கறியை திங்க போகிறோமேனு சொல்லி ஒரு படபடப்பு அப்படின்னு சொல்லி என்னாச்சு. நம்ம எதிர்பார்த்து ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும், அதெல்லாம் சாதாரண நடக்கும். அது உள்ள காலையில் ஒரு வயசான அம்மா மயன் எழுப்பிருக்கு, டே எந்திரா எந்திரி காலேஜுக்கு போகணும், போக முடியாதுமா நான் எனக்கெல்லாம் போக பிடிக்கல, நீ ஏன் போக மாட்டேன்ற அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு, அங்கே உள்ள பசங்களுக்கு யாருக்குமே என்னை பிடிக்கலை, இன்னொன்று அங்கே உள்ள வாத்தியாருக்கு எவனுக்குமே என்னை பிடிக்கலை, நான் போக மாட்டேன். சரி போய் தான் ஆகணும், எதுக்கு நான் போய் ஆகணும், அதுக்கு நீ ரெண்டு காரணத்தை சொல்லு. இல்லை உனக்கு வயசு 55, இன்னொன்று நீ தான் அந்த காலேஜ் பிரின்ஸிபல், போடா தாண்ட காலேஜே திறக்க முடியும், போடா குருவட்டவளே அப்படி. சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களை தொடச்சாச்சும் போய் சளிப்பாயிரு, எதுலையுமே திருப்தி இருக்காது. சிலரை பாருங்களேன், கொடைக்கானல் போகணும் கொடைக்கானல் போகணும்னு சொல்லி 6 மாதமாக ஆர்வமாக இருப்பாங்க, கொடைக்கானல் போய் இறங்கி 2 நிமிஷம் கூட ஆகாது, சரி வீட்டுக்கு போமா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு அங்கே வந்தாங்கன்னு தெரியாது, எதுலேயுமே ஒரு மன திருப்தி இல்லாமல் இருக்குது. இப்போ தியானம் எதுக்கு பண்ணுறது? ஒரு மன நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்குது, அதுக்கு டென்ஷனோட போவாங்க, ஐயோ எட்டாச்சா என்ன ஏது அப்படின்னு சொல்லி குழப்பி மற்றவனும் தட்டி விட்டு வீடவே சுடாட்டு மாதிரி ஆகிட்டு போகிறவனு உண்டு. அப்புறம் கோயில் சாமி கும்பிடும்போது ஒரு பூசேரியில் உட்காந்துட்டு முழுமையாக கும்பிட்றதில்லை, சம்மந்தம் இல்லாதலாம் ஓம் சிவாய, ஏன்னா இட்லிக்கு என்னம்மா சாம்பாரா சட்னி வச்சிருக்கியா சாமி கும்பிட்றதா, ஓம் சிவ ஏ கேஸ் ஆப்பன்மா யார் பால்காரை வந்த மாதிரி தெரியுது, இது கும்பிடாமல் பேசாமல் பாய வச்சு படுத்து கிடந்துருக்கலாம். அப்படி ஒரு ரசிப்பு தன்மையில் முழுமை ஈடுபடுத்திக்கிறாத அளவுக்கு. காரணம் இப்போ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்ன மாதிரி தான், சாகுற நாள் தெரிஞ்சு வச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிருந்தது. அது ஒரு கற்பனைக்கு எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, எல்லார் வீட்லேயும் டேட் ஆஃப் டெத் டெத்து சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கல என்ன ஆகும், ஒரு மனுஷன் உண்மையாக இருக்க முடியாது. போய் ஒரு பேங்கில் ஒரு லோன் கட்டு போகிறோம், நாங்கள் வீட்டு லோன் ஒரு 2 லட்சரூபா கொடுங்க, போடா நீயே பிப்ரவரி 13 உனக்கு லோனை கொடுத்து நான் எங்கே போய் கிடக்குறது அப்படின்னு வாங்கி. ஒரு பொண்ணு கட்டு போகிறோம், நாங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணை பிடிச்சி அவ்வளோ முண்டச்சி ஆக்குறதுக்கு பார்க்குறியா, நீ ஏப்ரல் 7 இப்போ வந்து ஏப்ரல் 5 கேட்டுக்கிறீங்க, 2 நாளில் ஓன் ஜோலி முடிய போகுது, நீ ஏன்டா இங்கே வந்து ஏற்கிற, எதுவுமே காரி ஆகாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அந்த ஒரு விஷயம் இல்லாதனால தான். அதில் அம்மா ஒன்று சொல்கிறது, இந்த வேண்டாத பிள்ளை பற்றி வெங்கட்ராமன் பேர் வச்ச மாதிரி சில வீட்டில் பிள்ளை தான் உன் பிள்ளையான்னு கேளுங்களேன், பெரிய தொல்லை கப்பிடுவாங்க, அந்த தொல்லை வளரில் கொடுப்பேன். ஒரு ஒரு கேள்வி சொல்கிறேன், நல்லா சின்ன வயசில் என்ன ஆகம் நினச்சனோ அதை ஆயிட்டேன் அப்படின்டா, என்னடா ஆகம் நினச்சேன், பெரியவன் ஆகணும் ஆசைப்பட்டேன். அப்போ நம்மளை என்ன சும்மா வேலை வெட்டி இல்லாமல் தர்றோம்மா, அவன் கூப்பிட்டு என்ன கேள்வி, நான் வேற அது ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு பொது அறிவே கொஞ்சம் கூட இல்லைடா, அதுக்கு உங்கள் அப்பாவுக்கு பொது அறிவு தான் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு பொதுவாகவே அறிவே இல்லைடா, அப்படி வந்து சிக்கிருக்கேன், அவனுக்கு போய் நான் மயனாக பிறந்திருக்கேன். சில நேரத்தில் திகில் அடிச்சு விட்ருவான், எனக்கு நாங்கள் ஒரு பேங்க் அட்ரஸ் தெரியாமல் தெரிஞ்சோம், குட்டி பெண்ணுதான், தம்பி பேங்க் தெரியுமா, ஆ தெரியும், உட்கார் இப்போ முன்புக்கு உட்கார் அட்ரஸ் காட்டு உட்காந்துச்சு, போய் இன்னும் நேராக கட் பண்ணுங்க, லெஃப்ட்டில் போங்க லெஃப்ட்டில் போங்க, அந்த சின்ன சந்தில் போங்க, வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, என்னடா பேங்காக வந்துருச்சு அப்படின்னே, இல்லை எங்கள் வீடு வந்துருச்சு அப்படின்னா, அப்புறம் பேங்கு நீங்கள் என்ன ஏற்றுனீங்கள அங்கே தான் பேங்க் இருக்கப்போ, அவன் ஃப்ரீயாக ஏசியில் ஊருக்கு எங்களை குழப்பி விட்டு வந்திருக்கான். இப்போ இந்த கற்பனையில் யாருக்கு வரும் நினச்சி பார்க்க கூட பார்க்க முடியாது. காலையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த ஸ்கூலுக்கு பையங்களை அனுப்பங்குள்ளேயும் அந்த வீடே ஒரு மாதிரி ஆயிடும்,
இந்த அம்மா எத்தனைக்கு டிஃபன் ரெடி பண்ணி அது ரெடி இது வர குழந்தை அனுப்பும் கூலி அதில் அந்த நேரம் வந்து சின்ன போய் கேட்பேன், அம்மா என் டவுசர் எங்கம்மா, அம்மா எல்லாத்தையும் நானே எடுத்து கொடுக்கணும், உங்கள் அப்பாட்ட போய் கேளு அவர் சட்டியை காணாமல் தேடி தர்றாருமா அப்படின்ட்டு ரணகரமாக இருக்கும். அதில் ஏற்றி விட்டு அந்த ஆட்டோவில் வாங்கில பாவம் அநியாயமாக இருக்கும். பேக்கு சாமண்ட்ரி பாக்ஸு லஞ்சு பேக்கு எல்லாம் உள்ளே இருக்கும் ஆட்டோக்குள்ளே, 25 ரூபா அப்படியே வெளியே இருப்பாங்க, பேக்குள்ளே உள்ள இருக்கு இப்படி வெளியே இருப்பாங்க. அதில் ஒருத்தன் ஆரனை பிடிச்சிருப்பேன், ஒருத்தன் ஸ்டேரிங்கை பிடிச்சிருப்பேன், ஆக மொத்தம் டிரைவர் சும்மா உட்காந்து போவார். அப்படி ரணகரமாக போய் இறங்கினாலும் இன்னும் சில பசங்களாம் பள்ளிக்கூடம் போயில் ஜெயிலுக்கு போறே மாதிரியே போவாங்க, வீரக்குள் நட்டிக்கிட்டே போய் என்ன கேட்குறாங்களோ இன்றைக்கி என்ன கோம இருக்கும். அப்படி பள்ளிக்கூடம் விட்டு வந்தோம்னா அப்படியே சுதந்திர பறவையாக பறந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன் பள்ளிக்கூடத்துலாம் கேள்வி கேட்டால் பையன்கள் பிடிக்காது, எந்த கேள்வி கேட்டால் தமிழ் வாத்தியார் வரார், தமிழ் பிறந்தது மதுரையில் தான், எந்த ஆஸ்பத்திரியில் அப்படின் பிறந்ததுன்னா அந்த தான் முத்தமிழ் சமூகம் வளர்த்து தமிழ் மதுரைன்னு சொல்லணும், அது நடக்காது. காரணம் இன்றைக்கெலாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழை வந்து ஆனா போடுறதுக்கு 3 மாதம் சொல்லி தராங்க. அதுமா முதலில் ஒரு ஆர்க்கில் வரைந்து கொள்ள வேண்டும், அந்த வட்டத்திலிருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வளைந்து விட்டு இடையில ஒரு கிராஸ் ரோடு மாதிரி ஒன்று போட்டால் இதுதான் ஆ, ஆறு ஒரு வாரம் நடத்திருக்காங்க ஆ போடுறது. அப்படி தமிழ் ரொம்ப கொச்சப்படுத்திடுச்சு. அன்னைக்கு கூட தூய தமிழ் பழகுவது எப்படி சொல்லித்தரார் ஒரு ஆள், இவன் பழகிறக்க சந்தோஷமாக போயிருக்கான், தமிழ் வாத்தியார் ப்ளீஸ் சிடோன் அப்படின்ட்டுருக்காரு. தூய தமிழ் ப்ளீஸ் சிடோனா அவர் உட்கார வச்சுட்டு, நீங்கள் தூய தமிழ் கற்றுக்கிற வந்திருக்கீங்க, அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் லாங்குவேஜை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறணும். சப்பு செருப்பு கழுத்தி ஆகிடுச்சிருக்கேன், இருந்து இத்தனை இதில் ஓன்ட்டையாட நான் வருவேன், தூய தமிழ் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறேன். ஓன்ட்டெல்லாம் படித்து அப்படித்தாண்டா இருக்க இன்ஸ்பெக்ட் நடக்குது. வெளியே இருந்து அதிகாரி வந்தார், தம்பி வரலாறு நீங்கள் எந்த அளவுக்கு அறிவிப்புமா இருக்கு, நான் சோதிக்காமல் போக மாட்டேன், சோதிங்க, ஏற்கனவே அங்கே இருக்க வாத்தியாரும் சோதிச்சுருக்கேன், இப்போ நீவர் வெளியூர்லேருந்து வந்து சோதிக்க வந்திருக்கியா சோதிங்க. சாலியான் வாலாபாக் படுகொலைக்கு யார் காரணம், கடைசி பெஞ்சில் ஒருத்தன் எழுப்பி சொல் பாப்புண்டார். அப்படியே வட்ட 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 நட்டிங்கி வேர்த்து விறுவிறுத்து உதறினேன், என்னப்பா என்ன, அப்படியே காவேரி கண்ணீரில் அப்படியே ஓடுது, என்ன சத்தியமாக நான் காரணம் இல்லை சார், லந்து கொடுக்குறீங்களா வேறு ஒன்று வாத்தியார் வாத்தியார் கொடுத்துருக்கோம், என்னங்க நான் காரணம் இல்லைன்னுட்டுருக்கேன் சார், பசங்கள்லாம் கொஞ்சம் சின்ன பசங்க அந்தளவுக்கு கொலை அளவுக்குலாம் போக மாட்டாங்க, செய்வாங்க ஒரு திருடு வாங்கி ஒரு பேனாக எடுப்பாங்க, கொலை செய்கிறவர்களுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது சார், நீங்கள் அந்த மாதிரி டவுட்டில் வேறு ஸ்கூலில் போய் கேளுங்க, தயவுசெய்து கெச்சமு கூப்பிடுங்க சார், இதை நம்மளாக பேசுகிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது, இதுக்கு நம்ம சிபி அதிகாரி வச்சு நல்லா சோதிப்போம், எவனாலும் செஞ்சுருக்கலாம் கூடுங்கள அப்படின்ட்டு ஏதோ இப்போ நடந்த சம்பவம் மாதிரியே பேசி குழப்பிருக்காங்க பார்த்து. அப்படி குழப்பம் நினைக்கிற இடத்துல நடக்காது, எல்லா இடத்துலையும் இருக்கும். அதோடு சேர்ந்து சொல்லுவாங்க, ஒரு இன்ட்ரி வச்சாங்க, அதாவது சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உள்ள ஒரு வேலைக்கு இன்ட்ரி வைக்கிறாங்க, வந்தாங்க நிறையா பேர் வந்தாங்க, இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சரி போயிட்டு வரலாமுங்க, என்னங்க சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உள்ள ஒரு வேலைக்கு ஆட்கள் தேவையில் போட்டீங்க வந்தீங்க சாப்பாடு போட்டீங்க போயிட்டு வாங்குறீங்க, சாப்பாடுலேயே நாங்கள் இன்டர்வியூ செலக்ட் பண்ணிட்டோம், அது எப்படி, பாவக்காய் சிப்ஸும் பாதாம் அல்வா வச்சோம் ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டோம், போயா நீங்கள் கண் துடைப்பு மாதிரி பண்ணிட்டீங்க, அது எப்படி நாங்கள் இத்தனை வருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவீங்க, அதாவது பாவக்காய் சிப்ஸும் பாதாம் அல்வா வச்சப்ப அந்த ஒருத்தன் மட்டும் முதல்ல பாவக்காய் சிப்ஸை சாப்பிட்டுட்டு அப்புறம் பாதாம் அல்வா சாப்பிட்டான், ஆனால் நீங்கள் இவரம் கசப்பு ஒதுக்கிட்டு பாதாம் அல்வா மட்டும் சாப்பிட்டீங்க, ஒரு துன்பத்தை ஏற்றுக்கூடிய பக்குவம் இல்லாட்டி நீங்கள் எங்கே சகிப்பும் பொறுமை அனுபவிக்கிற போகிறீங்க, எவை ஒரு துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறானா அவன் இன்பத்தை அனுபவிக்க முடியும், எவன் வெயிலில் நல்லா அலைஞ்சிட்டு வர்றானா அவன் வேப்ப மரத்து நல்லா அனுபவிக்க முடியும், அந்த அளவுக்கு துன்பத்தை பக்குவமாக ஏற்றுக்கிற பக்குவம் வந்துருச்சுன்னா இன்பம் தன்னால் நம்ம பின்னாடி வரும்னு சொல்லி அதற்கான இன்பத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இதுவும் ஒன்று, அது எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி இந்த வாரம் உங்களிருந்து விடைபெறும் நண்பர்களே, நன்றி வணக்கம்.